பாட்சா பாய் பாட்சா பாயின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு பாய் வந்து வந்திருக்காரு, மொஹைதீன் பாய். ஸோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொஹைதீன் பாயாக வந்து லால் சலாம் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு லைக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து தலைவருடைய ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ பாய் கெட்டப்பில், மொஹைதீன் பாய் கெட்டப்பில் வந்து தலைவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவுமே சரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது, அதுவே வந்து சில கதையெல்லாம் வந்து சொல்லுது சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தம், தமிழ் அர்த்தம் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைவர் வந்து இதில் வந்து ஒரு புவர் முஸ்லீம் கேரக்டர் வந்து பண்ணுறாரு. ஸோ அடுத்த தலைவர் 171 படத்தில் முஸ்லீமாக நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பட் வந்து இந்த படத்துலேயும் முஸ்லீமாக தான் நடிக்கிறார். ஆக்சுவலாக இந்த படத்தில் முஸ்லீமாக தலைவர் நடிக்கிறாருங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 7-8 மந்த்ஸ் முன்னாடி, அதாவது லால் சலாம் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து எதுவுமே சொல்லலை, நம்ம சொல்லி ஏதாவது தப்பாச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக அவங்களாவே சரி நேற்று பாட்சா பாயின்னு சொல்லும் போதே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுதுன்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் மொஹைதீன் பாயாக வந்து கலக்க போகிறாரு இந்த ஒரு திரைப்படத்தில். ஸோ அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு சைடு தலைவருக்கு வந்து இந்த பக்கம் தலைவருடைய வலது பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சில பாய்கள், அதாவது முஸ்லீம்ஸ் வந்து ஏதோ சண்டை ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, அதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஓடுற மாதிரியும், அதே தலைவருடைய வலது கை இடது கை சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சில ஹிந்துஸ் வந்து ஓடுற மாதிரியும் வந்து ஒரு ஃபோட்டோ நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ வந்து அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துலையுமே சரி பேக்ரவுண்டில் வந்து ஏதோ வந்து ஒரு பிரச்சனை வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் இது இருக்குது, ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ வந்து தலைவர் வந்து மொஹைதீன் பாயா அந்த படத்தில் நடிக்கிறது எந்த மாதிரி வந்து இந்த கதை வந்து அது இருக்குங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் பாட்சா மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஈக்குவலான ஒரு இது இந்த படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அது இல்லாமல் அவருடைய பொண்ணுடைய டைரக்ஷன் தான், படத்துடைய ஷூட்டிங்குமே சரி சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. தலைவர் நாளையிலேருந்து வந்து மும்பையில் வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாரு, அதுலேயே வந்து போட்டிருந்தாங்க இடைவிடாத படப்பிடிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப குயிக்காக வந்து இந்த படத்தில் முடிக்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து ஜெயிலர் வருது பார்த்தீங்களா, அதை தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து லால் சலாமே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மொஹைதீன் பாய் அட்டகாசமான ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் செமையாக இருக்கார்ல அந்த ஒரு பாய் கெட்டப்பில் கூட வெறித்தனமாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்தை இதை குறித்து வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தலைவர் சம்மந்தப்பட்ட பணங்கள் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.